அனைவருக்கும் வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கலாம், பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, கூட ஆயில், நேச்சுரல் கேஸ், அதைத்தான் செக் பண்ண போகிறோம். நியூ நண்பர் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, இது நம்மளோட சேனலில். இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம், அது எந்த அளவுக்கு என்ட்ரி எடுக்க போகிறோம், நம்மளுக்கு MT4 ஷார்ட்டில் எந்த இடத்துல சிக்னல் வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி நம்ம பார்த்தலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கமாடிட்டி, கரன்சி, ஈக்விட்டி எல்லாத்துக்குமே ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். எனி ஸ்டாக்காக இருக்கட்டும், ஒரு ஆப்ஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரன்சி ட்ரேடிங்காக இருக்கட்டும், சார்ட் ஒன்று தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பையன் சிக்னலில் எந்த இடத்துல ட்ரெண்ட் எப்படி இருக்குது, எந்த இடத்துல பை பண்ணலாம், செல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை நம்ம செக் பண்ணிடலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 50 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு செல்லுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு 17435. டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 17348, ரெண்டாவது 17260 வரைக்கும் டார்கெட்டு. இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு, அதாவது செல்லிங் வால்யூம் இருக்குது, இந்த இடத்துல நியூட்ரலாக இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஆகணும் இந்த இடத்துல, சரிங்களா? செல்லிங் வால்யூம் இருக்குது, இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ 15 மினிட்ஸில் ஓகே, அடுத்து 5 மினிட்ஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 5 மினிட்ஸில் இதே கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ 5 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பையில் இருக்குது, 15 மினிட்ஸில் செல்லில் இருக்குது, 5 மினிட்ஸில் பையில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. செல்லுக்கு செல்லு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் தான் நம்ம செல் பண்ண முடியும், இந்த இடத்துல செல் பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல்லு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக தான் இருக்குது உங்களுக்கு, சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச், என்ட்ரி எடுக்க முடியாது. சரி, வெயிட் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூடாயில் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூடாயில் 15 மினிட்ஸில் நம்ம பார்க்கலாம். 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு செல்லு கன்ஃபார்ம் ஆயிருக்கு 6299 கிட்ட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்ட்ராங் இல்லாமல் மீடியமாக இருக்குது, சரிங்களா? இந்த இடத்துல ஓகே தான். சரி, நம்ம இன்றைக்கி எதுக்கு கீழே செல் பண்ணலான்றது நம்ம வீடியோவில் சொல்லணும்னா 6240 கீழே செல் சான்ஸுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். சரி, இந்த இடத்துல 15 மினிட்ஸ் ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ். இப்போ 5 மினிட்ஸ்லேயும் ஆல்மோஸ்ட் கண்டிஷன் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். 5 மினிட்ஸில் மார்னிங் இருந்தே பெரிய மூமெண்ட் இல்லை, சரிங்களா? ஆல்மோஸ்ட் வால்யூம் வந்து இங்கே பையிங் வால்யூம் இருக்குது, இங்கே செல்லிங் இருக்குது, இங்கே வந்து மீடியமாக இருக்குது, சரிங்களா? அப்போ 6260 கீழே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு செல் சான்ஸாக எடுத்துக்கலாம், தவறு இல்லை, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியை நம்ம செக் பண்ணிடுவோம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 640 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை சான்ஸ்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ 15 மினிட்ஸ்க்கு வருவோம். இப்போ 15 மினிட்ஸில் என்ன சார் கண்டிஷன் இருக்குது? 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு பை சான்ஸில் இருக்குது, பையில் கன்ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குது, எல்லாமே ஓகே தான், சரிங்களா? சரி, இந்த இடத்துல அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸில் நம்ம பார்ப்போம். இப்போ 5 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, எல்லா கண்டிஷனும் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துக்கணும்னா ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் 350, ஒரு 100 பாயிண்ட் வச்சு ஸ்டாப் லாஸை வச்சு நீங்கள் என்ட்ரி எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், சரிங்களா? இருந்தாலுமே நம்மளோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா 40-600 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து மார்க்கெட் பிரைஸில் பார்த்தோம். சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே உங்களுக்கு பை சான்ஸ் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, 100 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். நீங்கள் என்ட்ரி எடுக்க விருப்பம் போட்டால் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். கால் ஆப்ஷன் 40-700 கால் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸு இல்லை ஒரு கரன்சி ட்ரேடிங் இது மாதிரி ஏதாவது எது வேணாலும் நம்ம வந்து இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஒன்று தான், பியூர் பாயிண்ட்டு, சூப்பர் ட்ரெண்டு, ADX, இதைத்தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாமா சார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிஃப்டி ஆப்ஷன் நம்ம எடுத்து பார்ப்போம். சார்ட் வந்து ஒன்று தான், சரிங்களா? ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, ஃபியூச்சராக இருந்தாலும். இப்போ இதில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரீமியம் டவுன் ஆகிட்டு இருக்குது, செல்லுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துலேருந்து நம்ம இன்னும் பை பண்ண முடியாது. இது எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அது கால் ஆப்ஷனுக்கு பதில் புட் ஆப்ஷனை நம்ம விற்கிறது, அதாவது செல்லிங் நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி இதுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கும், சரிங்களா? சரி, இருந்தாலுமே வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்லை, மந்த் எண்டு அப்படின்னாலும் கூட மேபி இந்த மாதிரி இருக்கிறது கூட ஒரு சான்சஸாக இருக்கும், சரிங்களா? சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஈவினிங் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சுன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி மோஸ்ட்லி வந்து ப்ரீமியம் குறையிறதுக்கான சான்சஸாக இருக்கும். நாளையிலேருந்து ஒரு 1ஆம் தேதியிலேருந்து 15 டேஸ் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு கிளியராக இருக்கும், சரிங்களா? ஒரு என்ட்ரியாக இருக்கட்டும், எக்ஸிட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு நல்ல ஒரு கன்ஃபார்ம் ஆகும். இப்போ 15 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் 5 மினிட்ஸு, 15 மினிட்ஸில் என்ன கண்டிஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது, அப்போ வந்து நியூட்ரலாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி டயத்தில் ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ண முடியும். இதில் நம்ம போய் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம், ரிஸ்க் எடுக்கிறேன்னு நம்ம சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குறைஞ்சிரும், சரிங்களா? மீண்டும் மற்ற வீட்டில் சந்திப்போம்.